இனிமேல் எப்பொழுதும் நாங்கள் புதுப்பிக்க தேவையில்லை. எங்களுடைய கல்மரம் எல்லாம் உருகி சிந்தனை வயப்பட்டு வானாவிடை பர்வத்ரி அம்பிகை உடைய ராமலிங்க திருப்பணி சபை உறுப்பினர்கள் எல்லோருடைய பெருநிதலியினாலேயும் உதவியினாலேயும் அவர்களுடைய மனங்களினாலேயும் அவர்கள் செய்து வந்த மூதாதையர்களெல்லாம் செய்து வந்த புண்ணியத்தின் பலனாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் ஒவ்வொரு தூண்களையெல்லாம் இங்கே நினைவுபடுத்தி இங்கே அழகுபடுத்தி இருக்கின்றார்கள். இது அவர்களெல்லாம் செய்த பெரும் புண்ணியங்களும் இந்த ஆலயத்தோடு கூடியதாக இருக்கின்ற உறவுகள் பழைய உறவுகள் புதுப்பிக்கவும் இந்த கரங்களினாலே ஆன ஆலயத்திலே வந்து வழிபடுகின்ற பொழுது இன்னார் இந்த ஆலயத்திலே இவ்வளவு பெருஞ்சிறவு செய்வதற்கு அவர்களுடைய மனமெல்லாம் சுத்தமாகவும் அவர்கள் செய்கின்ற பெரும் புண்ணியங்களை எல்லாம் அவர்களுடைய தர்ம கைங்கரியங்களுக்கு இங்கே செலவு செய்திருக்கின்றார். இதெல்லாம் எங்களுடைய உரைகின்ற ராமலிங்க பெருமானுடைய பெருங்கருணை அவர்களை எல்லாம் சிந்திக்க வைக்கின்றது. அவர்களுடைய சிந்தனை அங்கே கும்பிடு சைவ பெருமக்கள் வெளிநாடுகளிலே இருக்கின்ற இந்த ஆலயத்திலே என்றும் கண்டம் கருத்துமாக வடத்தியிலேயும் ஆலய நித்திய நைவித்திய பூஜைகளுடைய பங்குகளையும் அவர்களெல்லாம் நினைவுபடுத்துவதற்காகவும் அவர்கள் இந்த ஆலயத்தோடு தொடர்பு பண்ணி இன்னும் பல பல திருப்பணிகளை எல்லாம் இங்கே கரங்களினாலே இன்னும் அடுத்த மகோத்சவம் வருகின்ற பொழுது ஆறு மாதத்திலே பூர்ணமாக இந்த ஆலயம் முடிவ வேண்டும். இயற்கையினுடைய சில சில கோட்பாடுகளினாலே சித்திரை விழாத்திலே பெருமழை பெய்து எங்களுக்கு நல்ல ஒன்று இருந்தால் ஒன்றில்லாமல் எங்களுடைய திருப்பணி கைங்கரியம் நாங்கள் நிறைவு வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததும் இங்கே போக்குவரத்து பிரச்சனையினாலே இங்கே கல்லுகள் பெரும் புகார கல்லுகள் எல்லாம் வருவதற்கு இங்கே தடையாக இருந்ததும் ஆனாலும் வெளிநாடுகளில் இருக்கின்ற அடியவர் பெருமக்கள் தங்களுடைய நிதி பங்குகளையெல்லாம் அளித்த அடியவர்கள் தாங்கள் இந்த மகா கும்பாபிஷேகத்திலே குறித்த ஆண்டி உத்தர நன்னாளிலே இந்த மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்த இந்த கும்பாபிஷேக நிகழ்வை நாங்கள் எங்களுடைய ஊரக்கண்களினாலே கண்டு எங்களுடைய புறவி இன்பங்களையெல்லாம் நாங்கள் நினைவுபடுத்தி எங்களுடைய ராமலிங்க பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் பெருஞ்சாந்தி விழா 17 குண்டங்குளம் கூடியதாக உத்தமோத்தம மகா கும்பாபிஷேகமாக இன்றைய தினம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேக ஆரம்பத்திலே இருந்தும் சரி எண்ணக்காப்பு நிகழ்விலேயும் சரி தங்களுடைய பங்களிப்புகள் அவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து தாங்களும் இந்த ஆலயத்திலே வந்து வழிபட வேண்டும், இந்த ஆலயம் மெருகூட்டி மேன்மேலும் சிறந்து வளர வேண்டும் என்று அவர்களுடைய பெருங்கருணையும் அவர்களுடைய சிந்தனையும் எங்களுடைய பானாவடையாருடைய திருக்கு நெஞ்சத்தினாலேயும் சைவ மக்கள் எல்லோருடைய பெரும் பங்களிப்பினாலேயும் அவர்களையெல்லாம் இந்த